नमस्ते कुटी नम्मलोड कुटी हिंदी लर्नर चैनल नम्म निर्मल स्पोकन हिंदी लेवल 8 ओड बुक बैक क्वेश्चन आंसर्स वंदु पाथुट्टिरुक्कोम एर्कने 40 क्वेश्चन्स वरैक्कुम नम्म पाथाच्ची इन्नैक्कु 41 ल इरुंदु 60 वरैक्कुम इरुक्क क्वेश्चन आंसर्स वंदु नम्म वीडियोल पाक्कलाम। ओके कुटीस इप्पो उंगलोड 8th लेवल बुक्ल पेज नंबर 93 एडुत्तुक्कोंगा। इप्पो ऑलरेडी 40 वरैक्कुम नम्म क्वेश्चन आंसर्स पाथाच्ची तमिल मीनिंग ओड। இன்னைக்கு வந்து 41 ல இருந்து நம்ம பார்க்கலாம். இப்ப 41 பாருங்க, சர்தார் பட்டேல் கா ஜன்ம கப் அவர் கஹாங் ஹுவா, சர்தார் பட்டேல் எங்கே எப்பொழுது பிறந்தார்? சர்தார் பட்டேல் 31 அக்டோபர் 1875 மே கரம்சத் गांव में उनका जन्म हुआ। அதாவது சர்தார் பட்டேல் வந்து 1875 ஆம் ஆண்டு அக்டோபர் 31 ஆம் தேதி கரம்சத் அப்படிங்கற கிராமத்துல பிறந்தாரு। पटेल के पिता का नाम क्या है? पटेलोड़ अप्पा पेरी एन्ना अप्पीन सोली केकरांगा। पटेल के पिता का नाम जवेर भाई पटेल था। पटेलोड़ अप्पा पेरु जवेर भाई पटेल। किसकी प्रेरणा से पटेल को देशभक्ति मिले? यारोड़ मुयर्चियाल पटेल अवंगलुक्कु वंदु देशभक्ति किडैच्चदु अप्पीन केकरांगा। पिताजी जवेर भाई की प्रेरणा से पटेल को देश भक्त मिले। अप्पा जवेर भाई मुयरचियाल पटेल अवंगलुक्कु वंदु देश भक्ति वंदु किडैच्चदु। पटेल बैरिस्ट्री पढ़ने के लिए कहाँ गए? पटेल वंदु बैरिस्ट्री अप्पडिना लायर पढ़िक्किरदु वकील। ओकेवा वकील के पढ़िक्किरदुक्काग एंगे सेन्रार? पटेल बैरिस्ट्री पढ़ने के लिए विदेश गए। और वंदे लायर के पढ़िक्किरदुक्कु एंग पोनारना विदेश गए। विदेश अप्पडिना फॉरेन कंट्री वेलिनाडु वेलिनाट्टुक्कु पोनारु वकील पढ़िप्पु पढ़िक्किरदुक्कु वेलिनाट्टुक्कु सेन्रार। अडुत्तदु 45 पारुंग, पटेल जीवन में कैसे रहने लगे? अदावदु पटेल वंदे वाल्केल एप्पडी वाळ तोडंगिनार? पटेल जीवन में टॉट बॉट से रहने लगे। அவர் வந்து வாழ்க்கையில ரொம்ப ஆடம்பரமா வாழ தொடங்கினார். पटेल किसे मिलने के बाद असहयोग आंदोलन में जुट गए? पटेल வந்து யாரை சந்தித்ததற்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்தார்? पटेल गांधीजी से मिलने के बाद असहयोग आंदोलन में जुट गए। அதாவது பட்டேல் வந்து காந்தியடிகளை சந்தித்ததற்கு பிறகு ஒத்துழையாமை இயக்கத்தில் இணைந்தார். அடுத்து 47 பாருங்க, பட்டேல் अपने जीवन में किसे त्याग किया और किसे छोड़ दिया? பட்டேல் வந்து தன்னுடைய வாழ்க்கையில எதை தியாகம் செஞ்சாரு அப்புறம் எதை விட்டுட்டாரு அப்படிን கேக்குறாங்க. பட்டேல் விதேசி சிஞ்சோங் கா त्याग उपयोग वकील अंदर विटर। पटेल गरीब किसानों की मदद के लिए कहां गए? पटेल வந்து ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காக எங்கே சென்றார்? पटेल गरीब किसानों की मदद के लिए बारडोली गए। पटेल வந்து ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்வதற்காக बारडोली சென்றார். அடுத்து पटेल किसे विरोध किया? पटेल வந்து எதுக்கு விரோதியா இருந்தார்? அதாவது எதை எதிர்த்தார்? पटेल गुजरात के बेगार प्रथा का विरोध किया। அதாவது பட்டேல் வந்து குஜராத்ல நடந்த அதாவது கூலி இல்லாம வேலை செய்றாங்க ஓகேவா ஊதியம் இல்லா வேலை அதுக்கு வந்து விரோதியா இருந்தார். அடுத்து 50 பாருங்க, பட்டேல் கப்சே சர்தார் பட்டேல் பன் கயே? பட்டேல் வந்து எப்பளதுல இருந்து சர்தார் பட்டேலா ஆனாரு அப்படிን கேக்குறாங்க. ஆன்சர் பாருங்க, सरकार को जोरदार सामना करके जब उनका सिर झुका दिया तब से वे सरदार बन गए। அதாவது வந்து சர்க்கார் அப்படினா கவர்மெண்ட், கவர்மெண்ட்க்கு எதிரா மக்களுக்கு ஆதரவா ரொம்ப தீவிரமா தலவணங்கி நிக்கிறாரு, அப்பையில இருந்து அவர் சர்தாரா ஆனாரு. 51 பாருங்க, சர்தார் பட்டேல் கா தேகாந்த் கப் ஹுவா? சர்தார் பட்டேல் எப்பொழுது இறந்தார்? சர்தார் பட்டேல் கா தேகாந்த் 15 டிசம்பர் 1950 மே ஹுவா? சர்தார் பட்டேல் வந்து 1950 டிசம்பர் 15 ஆம் தேதி இறந்தாரு.
அடுத்தது ஆபிரகாம் லிங்கன் கா ஜன்ம கப் அவர் கஹா ஹுவா ஆபிரகாம் லிங்கன் வந்து எப்போ எங்கே பிறந்தார் ஆபிரகாம் லிங்கன் கா ஜன்ம உத்தர் அமெரிக்கா மே சன் 1809 மே ஹுவா அது ஆபிரகாம் லிங்கன் வந்து வட அமெரிக்காவில் 1809 பிறந்தார் 53 பாருங்க லிங்கன் பட்னே மே கைசேதே லிங்கன் அவரோட படிப்பில் எப்படி இருந்தார் லிங்கன் பட்னே மே பகு தேஜ் தே லிங்கன் வந்து படிப்பில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தார் ரொம்ப தீவிரமாக இருந்தார் எப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வேகமாக படித்தார் அடுத்து 54 பாருங்க லிங்கன் வக்கீல் கப் பன் கயே லிங்கன் எப்பொழுது வக்கீல் ஆனார் லிங்கன் தோடேகி வருஷமே வக்கீல் பன் கயே லிங்கன் வந்து சில ஆண்டுகளிலேயே வக்கீல் ஆனார் அடுத்தது 55 பாருங்க லிங்கன் கோ கியா பசந்த் நகிஹை லிங்கனுக்கு எது பிடிக்கல லிங்கன் கோ அசத்திய போல்னா ஹமேசா பசந்த் நகிஹை அதாவது சத்திய அப்படின்னா நேர்மையா இருக்கிறது உண்மையா இருக்கிறது அசத்திய போல்னான்னா நியாயம் இல்லாம பேசுறது அதாவது உண்மை இல்லாம பேசுற விஷயம் வந்து அவருக்கு எப்பவுமே பிடிக்காது அடுத்தது 56 பாருங்க லிங்கன் கே பிதா அப்னே பேட்டே கோ கைசா படாயா கர்த்தே தே அதாவது லிங்கனோட அப்பா வந்து தன்னோட பையனை எப்படி படிக்க வச்சாரு அப்படின்னு கேக்குறாங்க லிங்கன் கே பிதா அப்னே பேட்டே கோ கஹினா கஹிசே கிதாபே மாங் லாயா கர்த்தா அவர் படாயா கர்த்தா தா லிங்கனோட அப்பா வந்து தன்னோட பையனுக்கு எங்கேயாவது இருந்து புக்கு வாங்கி படிக்க வச்சாரு அடுத்தது லிங்கன் கிஸ்கே முக்துமே முஃப்துமே லட்டே தே அதாவது லிங்கன் வந்து யாரோட வழக்குகளை முஃப்துமே அப்படின்னா ஃப்ரீயா நடத்தி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க லிங்கன் கரிபோங் கே முக்துமே முஃப்துமே லட்டே தே லிங்கன் வந்து ஏழைகளோட வழக்குகளை ஃப்ரீயா நடத்தி கொடுத்தாரு லிங்கன் கிஸ் தேஸ்கே பிரசிடென்ட் ஹோ கயே லிங்கன் வந்து எந்த நாட்டோட பிரசிடென்ட் ஆனாரு லிங்கன் அமெரிக்கா கே பிரசிடென்ட் ஹோ கயே லிங்கன் வந்து அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆனாரு லிங்கன் கிஸ்கோ சேவா கர்ணா சாக்தே தே லிங்கன் வந்து யாருக்கு சேவை செய்ய விரும்பினார் லிங்கன் அப்னே பிரஜாகா சேவா கர்ணா சாக்தே தே அதாவது லிங்கன் வந்து தன்னுடைய மக்களுக்கு சேவை செய்ய விரும்பினார் அடுத்து 60 பாருங்க புராணே ஜமானமே கோரே லோக் காலே லோகோங்கோ கைசே ரகோதே அதாவது பழங்காலத்துல வந்து வெள்ளை மனிதர்கள் வந்து கருப்பினத்தவர எப்படி வச்சிருந்தாங்க நடத்தினாங்க அப்படின்னு கேக்குறாங்க புராணே ஜமானமே பழங்காலத்துல கோரே லோக் வெள்ளை இன மக்கள் வந்து வெள்ளையர்கள் வந்து காலே லோகோங்கோ கருப்பினர் மக்களை வந்து குலாம் ரத்தே தே அடிமையா வச்சிருந்தாங்க ஓகே குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 41 இருந்து 60 வரைக்கும் இருக்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்கு வந்து நம்ம தமிழ் மீனிங்கோட பார்த்துருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் குட்டீஸ் ஆல் தி பெஸ்ட் சீ யூ பை